திருப்பூரில் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை காவல்துறைக்கு மாற்றுவதை கண்டித்து 2500 மேற்பட்ட மக்கள் சாலையில் அமர்ந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் தகவல்களை கேட்கலாம். மணிகண்டன், அங்குள்ள மக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் குறித்து விரிவா பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, திருப்பூர் மாநகரத்துக்கு உட்பட்ட 60வது வார்டில் ஆண்டிபாளையம் பகுதியில் மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் பாரம்பரிய மிக்க கோவிலாகும். இந்த கோவிலுக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலமானது தற்போது இந்து அறநிலையத்திலிருந்து காவல்துறை வசம் மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலமானது கோவிலுக்கு தேவை. பண்டிகை காலங்களின் போது கோவில் விசேஷங்கள் நடத்த, பொங்கல் வைக்க போன்ற பணிகளுக்காக நிலம் தேவைப்படுவதாகவும் கூறி பொதுமக்கள் பல முறை போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். மேலும் பல முறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் உள்ளார்கள். இந்த நிலையில் காவல்துறைக்கு மாற்றும் செயல் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்ததாக தெரிகிறது. இதையடுத்து இன்று காலை 10 மணி அளவில் பொதுமக்கள் சுமார் 2500 மேற்பட்டோர் திரண்டு முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆண்டிபாளையம் பெரியாண்டிபாளையம் பிரிவு பகுதிகளில் அமர்ந்து கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இந்து முன்னணி அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் ஆதரவும் தெரிவித்துள்ளார்கள். இந்த மறியல் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ராஜலட்சுமி, மணிகண்டன் தகவல்களுக்கு நன்றி.